வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆத்மார்த்தமான காதல் எபிசோட் 162. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 162. சீன் ஸ்டார்டட் ஏபி ரூம். ஆதி பாரு ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு மாமா எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? ஆதி அவளை ரிலீஸ் பண்ணி கணத்தை ஹோல்ட் பண்ணி பேசுகிறாரு. எங்கே போகலாம்? பாரு தெரில, எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமாம்மா. ஆதி இன்னைக்கு வேணாமா, லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு போகலாமா? பாரு ம் அகை நக் பண்ணிக்கிறான். ஆதி ஒய் என்னாச்சு? பாரு ஒன்று இல்லைன்னு அவர் ஷோல்டரில் தலை வச்சு படுத்துக்கிறான். ஆதி அவள் முதுகில் டேப் பண்ணிட்டேன். என்னடா தூக்கு வருதா? பாரு இல்லை மாமா சும்மா தான், ஃபியூ மினிட்ஸ் அப்படியே இருக்காங்க. தி டயர்டாக இருக்கா? பாரு ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகி, அதெல்லாம் இல்லை மாமா, ஏன் தூக்கம் வந்தால் டயர்டாக இருந்தால் தான் உங்கள் தொல்லை சாஞ்சிக்கணுமா? ஆதி அச்சோ அப்போல்லாம் இல்லை சொல்லுன்னு அகைன் அவளை எழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. போத் ஸ்மைல் பிஜிஎம் ப்ளீஸ். சீன் ஷிஃப்ட் டு சுந்தரம் ஹவுஸ் அட் ஹால். சுந்தரம் டிவி ஆன் பண்ணிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஆனால் டிவி பார்க்கல, அவரோட செல்ல பொண்ணை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. கணேசன் அப்பா நோ ரெஸ்பான்ஸ். அப்பா சுந்தரம் சொல்லு கணேசா. கணேசன் என்னாச்சு பாக்கா ஞாபகம் வந்துருச்சா? சுந்தரம் அக்காவை மறந்தால் தானே ஞாபகம் வரத்துக்கு. சாவி என்னங்க? சுந்தரம் முடியல சாவித்ரி. கணேஷா அப்பா அக்கா நம்ம வீட்டுக்கு வருவாப்பா. சுந்தரம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாள். ஆனால் இப்போது நாம் அவளை அவாய்ட் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டு சாவித்ரி. சாவி ஆமாங்க, அவகிட்ட பேசணும் போல் இருக்கு. என் மகளை பார்க்கணும் போல் இருக்குங்க, நாளைக்கு போய் பார்த்து வரலாமா? சுந்தரம் வேணாம்மா, அவளை திரும்பவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும். கணேஷ் உங்கள் ரெண்டு பேருக்கு அக்கா வந்து அடி கொடுக்க போகிறா பாருங்க. சுந்தரம் கண்ணீரோட வர்டுண்டா, எவ்வளோ அடி வேணாலும் வாங்கிக்கிறோம். சாவி ஆமாம். கணேஷா என்னப்பா நான் உங்களை சமாதானம் பண்ண சொன்னால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? கவலைப்படாதீங்க அக்கா, கண்டிப்பாக வருவா. சீன் ஷிஃப்ட் அகிலாண்டேஸ்வரி இல்லம். அட் டைனிங் டேபிள் சிந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்கா. அகிலா நீ உட்காந்து சாப்பிடுமா? சிந்து வேணாம் அத்தை, நான் ஆதி அண்ணா பார்வதிக்கும் டின்னர் கொடுத்து வந்து சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க. அகிலா அவளை கொஞ்சம் பார்த்துக்கோமா. சிந்து நான் பார்த்துக்குற அத்தை, சாப்பிடுங்க. வனிச்சா வேலை வேலைக்கு சாப்பிட்றாளாம்மா? சிந்து எங்கே அவளை வெறுப்பேற்றி தான் சாப்பிட வைக்கிறேன். மதன் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுமா. வனிச்சா என்னென்ன கொடுக்கணும்னு சிந்துக்கிட்ட சொல்லிட்டு. வனிச்சா சரிங்க. பூஜா அண்ணி இன்னும் எங்கள் மேலே கோபமாக இருக்காங்களாக்கா? சிந்து அவளுக்கு யார் மேலே கோபம் இல்லைம்மா, நீ வருத்தப்படாத, எல்லாம் சரியாகிடும். பூஜா ம் ஷாம் சாப்பிடும் போது என்ன பேச்சு, சாப்பிடுங்க எல்லாரும், பசி உயிர் போகுது. சிந்து ஷியாமை செலமாக முறைக்கிறான். ஷாம் அப்புறம் எனக்கும் பசிக்கும் இல்லை. எல்லோரும் ஷாம் ரியாக்ஷனை பார்த்து சிரிச்சிட்றாங்க. சிந்துக்கு ஷாம் எல்லோரையும் சிரிக்க வைக்கிறது அப்படி பண்ணுறாருன்னு தெரியுது. அவரே பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கான். ஐஸின் லோ வாய்ஸ் போது சிந்து எங்கன்னா முழுங்கிடாத. சிந்து ப்ளஷ் பண்ணுறான். ஐசு ஸ்மைல். அருண் ரொம்ப அமைதியாக இருக்கான், யாரும் அவங்ககிட்ட பேசவும் இல்லை. அகிலா அருண் என்னாச்சு சாப்பிட்டு? அருண் மா நான் அண்ணி ரொம்ப ஹேட் பண்ணிட்டேன் இல்லைம்மா. தேவ் ஆமாம் ப்ரோ. அருண் சோகமாயிடுறாங்க. ஷாம் அருண் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விடு. அருண் அப்படி விட முடியல ஷாம். புருஷ் அருண் நீ பண்ணினது தப்பு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். பார்வதி நார்மலாகட்டும், எல்லோரும் பேசுவோம். இங்கே அகின் எல்லோரும் சேட் மூடுக்கு போயிடுறாங்க. ஷாமன் சிந்து சேரை பண்ணி பேசி எல்லோரையும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாங்க. சிந்து ஏபிக்கு டின்னர் எடுத்துட்டு மேலே போகிறான். ஷாம் டைம் என்ன ஆகுது இப்போ கொண்டு போகிறேன். சிந்து ஹலோ பாஸ், அண்ணா தான் 10 மேலே கொண்டு வர சொன்னார், ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாங்க. அதான் ஷாம் எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கவே இல்லை. சிந்து நாளைக்கு தரேன். ஷாம் அப்போ ஓகேடி ஃப்யூச்சர் ஒய்ஃபே. சிந்து சிரிச்சுட்டு ஸ்டெப் சரி ஏபி ரூமுக்கு போகிறான். ஷாம் அவளை பார்த்து சிரிச்சுட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஆட்ச் ஏபி ரூம். ஆதி பெட்டில் சாஞ்சி உட்காந்துட்டு பாரு நெஞ்சோடு சேர்த்து அணைச்சி பிடிச்சிருக்காரு. பாரு கண்ணை மூடி ஆதி நெஞ்சில் படுத்துருக்கா. அப்போ டோர் நாக்காகிற சவுண்ட் கேட்டு விலகுறாங்க. ஆதி சிந்து தான் நினைக்கிறேன், இருவரன்னு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. சிந்து அண்ணா சாப்பிட்ற ஐடியா இருக்கா? ஆதி ஸ்மைலோட உள்ளவாமா. சிந்து உள்ளே வரா. பார்வதி வா சாப்பிட்லாம்.
பாரு என்ன சாப்பாடு? சிந்து, உனக்கு தான் காரம் கொஞ்ச நாளைக்கு கொடுக்க வேணான்னு சொன்னாங்க. கஞ்சிதான் இப்போ நைட்டுக்கு. பாரு முத்தம் சொல்லிச்சுக்கிறான். ஆதி அவளை பார்த்து சிரிச்சிட்டு, கொஞ்ச நாளைக்கு சாப்பிடுடா, அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் மாமா வாங்கி தரேன். பாரு ஓகே மாமா. சிந்து சீக்கிரமாக வாங்க பசிக்கு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆதி சிரிச்சிட்டு பாரு கூட்டி விட்டுட்டு அவரும் சாப்பிட்றாரு. பாரு மாமா இது வேணாம் வேறு சாப்பிடுங்க. ஆதி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் கொடுத்தாச்சு சாப்பிடு. சிந்து ஒரே லவ்ஸ் தான் போங்கப்பா எனக்கு தூக்கு வருது. பவுலை இங்கேயே வாங்கி மார்னிங் எடுத்துக்கிறேன். குட் நைட். பாரு ஏய் கிண்டல் பண்ணுறியா? சிந்து அதையே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா? ஆதியே சிரிக்கிறாரு. பாரு பிள்ளை தூக்கி போட்டு எடுக்கிறான். சிந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். பாரு ஆதியை பார்த்து ஃபஸ்ட்டு முறைச்சிட்டு அப்புறம் அவளும் சிரிச்சிட்றா. ஆதி அப்படியே பேசிட்டு அவளை கூட்டி முடிக்கிறாரு. ஆதி சரி இரு நான் போய் பால் எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு தூங்கலாம். பாரு அதெல்லாம் வேணாமாம்மா. ஆதி ஷூ இருவரன் போகிறாரு. பாரு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. ஆதி கிச்சனுக்கு போய் மில்க் ஹீட் பண்ணி டாக்டர் கொடுத்த அந்த ஹாஃப் டேப்லெட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. ஹெச் ஏபி ரூம். ஆதி பால் கிளாஸ் கொடுக்குறாரு. பாரு வாங்கி பாதி குடிச்சிட்டு மீதி ஆதிக்கிட்ட கொடுக்குறா. பாரு மாமா நீங்கள் ஆஃப் குடிச்சிடுங்க. ஆதி நான் கீழே குடிச்சிட்டு தான் வந்தேன், நீ ஃபுல்லாக குடி. பாரு போதும் மாமா. ஆதி அம்மு. பாரு சைலண்ட்டாக ஃபுல்லாக குடிச்சிட்றா. ஆதி குட்னு கிளாஸ் வாங்கி டேபிளில் வச்சுட்டு மீதி டேப்லெட்ஸை கொடுக்குறாரு. பாரும் போட்டுக்கிறான். ஆதி சரி நீ சோஃபாவில் உட்காரு நான் பெட்டு சரி பண்ணுறேன். பாரு நான் பண்ணுறேன் மாமா. ஆதி பொண்டாட்டி சொன்னதை கேளுடா. ஆதி பருவ கையை பிடிச்சி எழுப்பி சோஃபாவில் உட்கார வச்சுட்டு வந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சரி பண்ணிவிட்டு பாரு கூப்பிட்ட திரும்புகிறாரு. பாரு டேப்லெட் எஃபெக்டில் சோஃபாலே தூங்கிட்டான். ஆதி அவர்கிட்ட போய் அவர் தலையை கோதி விட்டுட்டு அவ ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் அப்படியே அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவரும் பக்கத்தில் படுத்து பாரு ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஆதியும் தூங்குறாரு. மிட் நைட்டில் அப்பப்போ பாரு தூங்குறாளா இல்லை முழிச்சிட்டாளா இல்லை அகைன் தூக்கத்தில் எதனா டிஸ்டர்ப் ஆகிறாளான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தட்ஸ் டே எண்ட். நெக்ஸ்ட் டே மார்னிங் சிந்து காஃபியோட ஏபி ரூம் டோர் நாக் பண்ணுறான். ஆதி வாஷ்ரூமில் இருக்காரு. பாரு இன்னும் தூங்கிட்டுருக்கா. சிந்து ரொம்ப நேரம் டோர் நாக் பண்ணுறா. அப்புறம் ஆதி வந்து ஓப்பன் பண்ணுறாரு. சிந்து பாருவை பார்க்குறா. சிந்து என்னென்னா பாருதி இவ்வளோ நேரம் தூங்குறா. ஆதி காஃபி எடுத்துகிட்டு டயர்டாக இருக்கும் போல் நல்லா தூங்குறா. சிந்து இல்லையே பாருதி டயர்டாக இருந்தாலும் நான் இவ்வளோ சவுண்டாக கதவை தட்டுறேன் எழுந்துக்கல. ஆதி சமாளிப்பா டீப் ஸ்லீப்பில் இருப்பா போலமா. சிந்து அண்ணா ஏன் பொய் சொல்கிறீங்க உங்களுக்கு பொய் சொல்ல வரல. ஆதி சைலண்ட்டு. சிந்து சொல்லுங்கண்ணா பார்வதிக்கு என்ன? ஆதி நான் தான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துருக்கேன். சிந்து ஷாக்டு. ஸ்லீப்பிங் டேப்லெட்டா? ஏனா டாக்டர் தான் அதிகமாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்கள. ஆதி பொறுமையாக பாரு பக்கத்தில் உட்காந்து அவள் தலையை கோதி விட்டுட்டு வேறு வழி இல்லை சிந்து அவள் நல்லா நிம்மதியாக தூங்கணும்னா இதை பண்ணி தான் ஆகணும். சிந்து கன்ஃபியூஸ்டா என்னென்னா சொல்கிறீங்க? ஆதி பாரு நைட் தூக்கத்தில் அழுதது நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னது எல்லாமே சொல்கிறாரு. சிந்து ஷாக்காக கேட்டுட்ருக்கா. கண்ணில் கண்ணீரோட பாரு பக்கத்தில் உட்காந்து அவள் கையை பிடிச்சிக்கிறான். ஆதி அவள் தூங்காமல் எப்படி இருந்தால் ரொம்ப டிப்ரெஸ்க்கு போயிடுவா சிந்து. அதான் வேறு வழி இல்லாமல் ஸ்லீப்பிங் டேப்லெட் டாக்டர் சஜஷன் பண்ணார். அதை என் கையால் கொடுக்குற நிலமை. சோல்ஃபுல் லவ் தொடரும். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't
really understand myself.